ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் ஒன்று இயல் ஒன்று, நமது பூமி பூமி பூமி. ஹலோ மாணவ கண்மணிகளே, இந்த பூமி பாடத்துக்கான மதிப்பீட்டு விடைகளை தான் பார்க்க போகிறோம். இந்த பூமி உயிர்கோளம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவையான எல்லா சூழ்நிலைகளும் இந்த பூமியில் தான் இருக்குது. இந்த பூமியை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. வாங்க இந்த மதிப்பீட்டு உடைகள் பார்க்கலாம். நம்ம புக்கில் பக்கம் 150 இருக்குது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு டேஷ் ஆகும். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். ஆனால் நம்ம பார்க்குறப்ப நான் பார்த்தா சூரியனை பார்க்குறோம், நம்ம பக்கத்தில் இருக்க மாதிரி தோணும். ஆனால் 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பூமியின் சுழற்சியினால் டேஷ் ஏற்படுகிறது. பூமி சுழல்வதால் தான் இரவும் பகலும் ஏற்படுகிறது. பூமி சுற்றலைனா எந்த ஏரியாவில் இரவுனா அது ஃபுல்லாக இரவாக இருக்கும், இன்னொரு பக்கத்தில் பகல்னா அது பகலாகவே இருக்கும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நம்மளுக்கு இரவும் பகலும் எப்படி ஏற்படுதுன்னா பூமியினுடைய சுழற்சியினால் தான் ஏற்படுகிறது. அடுத்து பாருங்கள், பனியால் சூழப்பட்டுள்ள கண்டம் அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் எப்பயுமே ஐஸ் கட்டியாக தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், டேஸ் மிகப்பெரிய கண்டம். மிகப்பெரிய கண்டம் ஆசியா. ஆசியா கண்டத்தில் தான் நம்ம இந்திய நாடு இருக்குது. இது தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். அடுத்து, செந்நிற கோள், அது செவப்பாக இருக்கக்கூடிய கோள் எது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது செவ்வாய். அடுத்து பாருங்கள், நம் பூமி 10% உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. நம் பூமி 71% உப்பு நீரால் சூழப்பட்டுள்ளது. உப்பு நீர்னா கடல் நீர். ஏன்னா 3 நீரால் சூழப்பட்டது நம்ம பூமி, சரியா? அடுத்து பொறுத்துகை பாருங்கள், பொறுத்துகளை மிகச்சிறிய கண்டம், நீலக்கோள், நெப்டியூன், பருவக்காலங்கள், பகலும் இரவும். இந்த பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, சூரியனை சுற்றி வளம் வருதல், ஆஸ்திரேலியா, பூமி, தன் சுழற்சி, தொலைவான கோள். இப்போ மிகச்சிறிய கண்டம், மிகச்சிறிய கண்டம் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. நீலக்கோள் அப்படின்னா பூமி. நெப்டியூன் தொலைவான கோள். பருவக்காலங்கள், ஏற்கனவே சொன்னோம்ல பருவக்காலங்கள் வந்து சூரியனை பூமி சுற்றி வளம் வருவதால் பருவக்காலங்கள் ஏற்படுது. பகலும் இரவும் வந்து தன் சுழற்சி, பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால பகலும் இரவும் ஏற்படுது. அடுத்து பின்வருவனவற்றிற்கு விடையளிக்க, கேள்வி பெருப்பாளம் பாருங்கள். பேரண்டம் பற்றி நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக. பேரண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பேரண்டம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கிய பரந்த வெளி. இந்த பேரண்டத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திறன் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், குறுங்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், எரிகற்கள் மற்றும் துணைக்கோள்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பேரண்டத்தின் துல்லியமான அளவு இன்னும் முழுமையாக அறியப்படவில்லை. இன்னும் பேரண்டம் வந்து வெளிப்புறமாக விரிவடைந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகளும் என்ன செய்கிறாங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதை புக்கிலையும் இருக்கு, 143 பக்கத்துலையும் இருக்குது. நீங்கள் அதை புக்கில் குறித்தும் என்ன செய்யலாம், நீங்கள் படிக்கலாம். அடுத்து 2வது கேள்வி போகலாமா. சூரிய குடும்பம் வரையறு. சூரிய குடும்பம் வரையறு. நமது சூரிய குடும்பத்தில் 8 உள்ளது. சூரிய குடும்பத்தில் 8 இருக்குது. அதோட அதன் துணைக்கோள்கள், குறுங்கோள்கள், எரிகற்கள், வால் நட்சத்திரங்கள், தூசி ஆகியவை உள்ளன. இவை அனைத்தும் அதன் வலுவான ஈர்ப்பு விசையினால் பிணைக்கப்பட்டுள்ளன. இந்த 8 சொன்னோம்ல சூரிய குடும்பத்தில், அதில் பாருங்கள், புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இது நம்ம புக்கில் 143 பக்கத்தில்
இருக்குது, இதை குறித்து நீங்கள் படிக்கணும். கண்டிப்பாக இந்த 8 கோள்களை பற்றி மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இந்த 8 கோள்களையும் இந்த 8 கோள்களை வச்சு தான் நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போதும் அதே கோள்கள் தான் வருது. அதனால் நீங்கள் இதை தரவாக மனப்பாடம் பண்ணிக்கணும். புதன் வெள்ளி பூமி, செவ்வாய் வியாழன் சனி, யுரேனஸ் நெப்டியூன், அதை வரிசைப்படுத்தியே நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து வேறுபடுத்துக சுழலுதல் மற்றும் சுற்றுதல். இப்போ சுழலுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பூமி சூரியனை சுற்றி வலம் வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. குளிர்காலம், மழைக்காலம், இளவேனிற் காலம், அந்த மாதிரி சொல்லுவோம்ல, பல்வேறு வகையான காலங்கள் அது உருவாவது காரணம் என்னன்னாக்கும், பூமி சூரியனை சுற்றி வருவதால். அதே இது சுற்றுதல் அப்படின்னா, பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவும் பகலும் ஏற்படுகிறது. இவ்வளவுதான் இதுக்குள்ள வேறுபடுது. அடுத்து, புவியில் எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன? புவியில் எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன? பெருங்கடல்கள் வந்து கண்டங்கள் 7, பெருங்கடல்கள் 5. இது வந்து பசிபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தெற்கு பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் பெருங்கடல் ஆகிய 5 பெருங்கடல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நம்ம புக்கில் வந்து 149 பக்கத்தில் இருக்கு. விரிவான விடை தெரிங்க. சூரிய குடும்பம் பற்றி விளக்குக. சூரிய குடும்பம் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம வீடுகளில், நம்ம ஊர்களில், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள், குழந்தைகள், தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்க. அதுபோல் சூரியனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இந்த இதுக்கெல்லாம் ஹெட்டு தான் வந்து யார், சூரியன். இந்த சூரியனை சுற்றி தான் இந்த 8 கோள்களும் சுற்றி வருது. நம்ம புக்கில் 144 பக்கத்தில் படத்தில் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், புதன் வெள்ளி பூமி, செவ்வாய் வியாழன் சனி, யுரேனஸ் நெப்டியூன். அடுத்து, புவிக்கோளத்தின் தன்மை பற்றி விவரி. புவிக்கோளத்தின் தன்மை பற்றி விவரி. புவிக்கோளத்தில் என்ன தன்மை இருக்குது? பூமி சூரியனிலிருந்து 3வது கோளாக இருக்குது. இது 3வது இடத்துல அமைந்திருக்கு. இது 5வது பெரிய கோள். பூமி தன்னைத்தானே தன் அச்சில் சுற்றி கொண்டும் அதே நேரத்தில் சூரியனை சுற்றி சுழன்று கொண்டும் வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் ஏற்படுகிறது. பூமி சூரியனை சுற்றி வலம் வருவதால் பருவ காலங்கள் ஏற்படுகிறது. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே 180 மில்லியன் கிலோமீட்டர் உள்ளது. பூமியில் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளது. அதனால தான் பூமி என்னன்னு சொன்னான், உயிர்கோளம்னு சொன்னான். பூமியில் மட்டும்தான் எல்லா உயிரினங்களும் உயிர் வாழ முடியும். அடுத்து, கண்டங்களை பற்றி விவரி. கண்டங்கள் எத்தனைன்னு சொன்னால், 7 கண்டங்கள். அது நம்ம புக்கில் 147 பக்கத்தில் இருக்குது. ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா. இந்த நாம் வாழும் கண்டம் வந்து ஆசியா கண்டம், இது மிகப்பெரியது. மிகச்சிறிய கண்டம் வந்து ஆஸ்திரேலியா. அடுத்து, அண்டார்டிகா வந்து பனி நிறைந்த கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 147 பக்கத்தில் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். 7 தொடங்குறதுல 4 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து NO அப்படின்னா வட அமெரிக்கா. அடுத்து சவுத் அமெரிக்கானா எஸ்ஸு. ஈனா யூரோப், ஐரோப்பா. அப்போ A4 நோஸ் அப்படிங்கிற மாதிரி யாவ வச்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா, ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா. ஓகே குட்டீஸ், இந்த கேள்விப்பதிலெல்லாம் உடனே நோட்டில் எடுத்து எழுதிடணும். புக்கிலையும் குறித்து வச்சு படிக்கணும். அப்பப்போ படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். பாடப்பகுதியை தரவாக வாசிக்கணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலில் என்ன செய்யணும்,
சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணணும். நான் 5th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்முக்குள்ளெல்லாம் எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், பயனடைங்க, படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்க. ஓகே, பாய் பாய். பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன், அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன். மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க, அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே லைட்டாக தட்டிடுங்க, அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க.